இன்னும் சில பேர் ஜோதிடம் கவித்தார்கள், பல பேர் சோதிடம் கவித்தார்கள். அவருக்கு ராசியே இல்லை என்று சொன்னார். பெரியார் திடல் ராசியை விடவா இன்னொரு ராசி மிக முக்கியம், நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சொன்னவர்களெல்லாம் ராசியை கணித்தவர்கள், பஞ்சாங்கம் பார்த்தவர்களெல்லாம் கிழியற்றும் பழம் பஞ்சாங்கம் என்று புரட்சி கஞ்சவர்கள் சொன்னதைப் போல் நடந்தது. தேநீர் விருந்து புறக்கணிக்கப்படுவது என்று சொன்னால் ஜனநாயக ரீதியில் அமைதி வழியில் தன்னுடைய எதிர்ப்பை, ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதில் தலை சிறந்த முறையிலே பதிவு செய்து உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தனிப்பட்ட முறையிலே கருத்து வேறுபாடு கிடையாது என்று பண்புவோடு சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு செய்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு உங்களுக்கு அனுப்பப்பட்ட மசோதா அல்ல, ஆளுநர் மூலமாக அனுப்பப்பட்ட குடியரசுத் தலைவருக்கானது. எனவே அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனுப்புங்கள். இடையிலே தபால்காரருக்கு பிரித்து பார்க்க உரிமையே இல்லை, பிரித்து பார்த்தால் அவர் அந்த பணியை சரியாக செய்யவில்லை என்று பொருள் என்று அரசியல் ரீதியாக பேசுகிறோமே தவிர அவதூறோ மற்றதோ தேவையில்லை. இந்த அமைச்சர்கள்லேயே எங்களுக்கு ரொம்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோபப்படுற அமைச்சரும் அவர் தான். ஏன்னா நிறைய அளவுக்கு அவர் பாட்டு கும்பாபிஷேகத்தை நடத்திக்கிட்டே இருக்கார், மிகப்பெரிய அளவிற்கு. நாங்கள் கட்டி அணைக்கிற அமைச்சரும் அவர் தான். இது அவர் நகை முரண்பாடு, வேடிக்கையான முரண்பாடு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதற்கு நாங்கள் எப்போது மிகப்பெரிய அளவுக்கு தந்தை பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை, கலைஞர் கவலைப்பட்டார், அவருடைய தனையன் வந்து முள்ளையும் எடுத்தார், கஞ்சா போதை மாதிரி போதைப் பொருள்கள் பெரிய அளவுக்கு உள்ளே வருகிறதோ, அதைவிட மிக ஆபத்தான சூழ்நிலையில் மூட நம்பிக்கைகள் அதிகம் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை பெண்களிடத்திலே தவறாக நடப்பதற்கு காரணமே பக்தி என்ற பெயராலே அல்லது சகுனங்கள் என்ற பெயராலே, சடங்குகள் மாந்திரிகம் என்ற பெயராலே அங்கங்கு மிகப்பெரிய அளவிற்கு தவறுகள் நடக்கிறது. இன்று காலையிலே முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். என்ன, பெரியாருக்கு தியாகிய மானியம் உண்டா என்று கேட்டார். இல்லை, இந்த அமைச்சரவையே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்ன உடனே அதை தந்தை பெரியாரிடம் சொன்னபோது படுத்திருந்தார் ஐயா, உன்னை எந்திரிச்சு உட்கார்ந்து எனக்கு வலி தீர்ந்தது என்று வார்த்தையை சொன்னார் மகிழ்ச்சியோடு கைதட்டி. அனைத்து இயக்கங்களை சார்ந்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர் அதிகமாக பேச வேண்டும், அதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். இந்த பயணம் என்பது இருக்கிறத நண்பர்கள் இங்கே சுட்டிக்காட்டியதைப் போல இது இந்த இயக்கத்திற்கு புதிதல்ல. இப்போதும் மீண்டும் இந்தியை நாங்கள் திணிப்போம், ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக இருப்பதை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே தான் இந்தி வர வேண்டும் என்று சொல்லி அமித்ஷாக்கள் கொக்கரிக்கிறார்கள் அல்லவா, வடக்கே இருந்து அந்த குரல் கொடுக்கிறார்கள் அல்லவா. அந்த இந்தியினுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது, அந்த காலத்தில் அவர்கள் பிறந்ததில்லை. 1938 மிகப்பெரிய அளவிற்கு இந்தியை ஆச்சாரியார் அவர்கள் திணித்தார்கள். ஆச்சாரியார் அவர்கள் திணித்த நேரத்தில் எல்லோரும் பெரிய எதிர்ப்பு குரல் கிளம்பிய நேரத்தில் அந்த பிரச்சாரம் என்பது இருக்கிறதே திராவிடர் இயக்கத்திற்கு எப்படிப்பட்ட முக்கியமானது என்பதற்கு அடையாளம் திருச்சியிலே இருந்து தமிழர் பெரும்படை புறப்பட்டது. அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்களுடைய தலைமையில் அந்த பெரும்படை வந்த விற்பாடு, ஓராண்டு காலத்துக்கு மேலாக அந்த திந்தி எதிர்ப்பு நடந்த விற்பாடு, ஆள்வது நானா ராமசாமி நாயக்கரா, எனவே அவர் எதிர்த்தால் நான் இந்தியை விட வேண்டுமா, நீங்கள் எத்தனை பேர் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்ன ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், பிறகு அவரே அண்ணாவோடு பக்கத்திலே அமர்ந்து இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர், எப்போதுமே ஆங்கிலம்தான், என்றைக்கும் இந்தி கிடையாதுன்னு சொல்ல வைத்த இயக்கத்துக்கு பெயர்தான் நண்பர்களே திராவிடர் இயக்கம். இந்த வரலாற்றை நாம் இப்போது நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பழைய பக்கங்களை புரட்டி காட்டி அவர்களுக்கு பாடங்களாக நடத்த வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் இன்றைக்கு நீட் தேர்வு எதிர்ப்பு, புதிய நவீன குலதர்ம கல்வி திட்டமாக இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டம், தேசிய கல்வி திட்டம் என்ற பெயராலே, ஆங்கிலத்திலே அதற்கு நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்ஏபி என்று சொல்கிறார்கள். நாங்கள் எல்லா கூட்டத்திலும் விளக்கி சொல்லி கொண்டு வந்தேன், அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அல்ல, என்ஏபி என்பது நோ எஜுகேஷன் பாலிசி, அதாவது யாரும் படிக்க வேண்டாம் என்று சொல்வதற்காக ஒரு திட்டம், மீண்டும் மனு தர்மத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டம். அதைவிட மிக முக்கியமாக நமக்கு அரசியல் சட்டத்தில் எல்லா கூட்டங்களிலும் நாங்கள் விளக்கியது, மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சொன்னது,
இந்த இயக்கம் திராவிடர் இயக்கம்தான் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை காலங்காலமாக ஏற்படுத்தி இருப்பது. அண்ணா அவர்கள் சொல்வார்கள், தந்தை பெரியார் தமிழகத்தினுடைய முதல் பேராசிரியர். அந்த பேராசிரியருடைய வகுப்பு இருக்கிறதே மாலை நேர வகுப்பு, அது பூராவுமே மாலை நேரம் தொடர்ந்து 3 மணி நேரம் நடக்கும் என்று சொல்வார்கள். அதுதான் இன்றைக்கு திராவிடர் இயக்கம் வளர்ந்தது. மக்கள் மத்தியிலே பொதுக்கூட்டம் என்ற உணர்வு இருக்கிறத இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் எல்லா விஷயங்களையும் அவ்வப்போது பொதுக்கூட்டம் போடுவதுன்ற பழக்கமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான், அடுத்தபடியாக கேரளாவில் மிகப்பெரிய அளவிற்கு தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றவர்கள் இருக்கும் என்று சொல்ல நேரத்தில், இதில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய ஓராண்டு காலம் வருகிற மே 7ஆம் தேதி வந்தால் ஓராண்டு என்று வரக்கூடிய அளவில் இருக்கிறது. எனவேதான் நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று நாங்கள் நினைத்தது காரணம், பெரியார் திடலுக்கு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு புதியதல்ல, இது உங்களுக்கு 2வது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவாலயம் எப்படியோ அதுவரை முக்கியமாக இருக்கக்கூடிய இடம் என்பது. ஆகவே நீங்கள் வருவது புதிதல்ல, புதுமையும் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை இந்த நேரத்தில் வேதனையோடு சுட்டிக்காட்டுகின்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், கலைஞர் அவர்கள் இந்த திடலுக்கு வந்து பேசிய பேச்சை நான் நினைக்கிறேன். கலைஞர் சொன்னார், மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள், அது மறக்க முடியாதது. கலைஞருடைய உவமைகள் எப்போதுமே கீரியும் பாம்பும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அந்த பாம்பு கடித்து இரத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் காயங்களோடு வர வேண்டுமானால் ஒரு மூலிகை இருக்கிறது, அது வளர்ந்திருக்கிறது. அந்த மூலிகையிலே 2 தடவை பிறண்டால் இரத்தங்களும் காயங்களும் வரைந்துவிடும், புதிய எழுச்சியோடு பாம்பையே எதிர்க்கக்கூடிய அளவிற்கு சக்தி வரும். அதுதான் பெரியார் திடல், பெரியார் மண் என்று சொன்னார். இப்போதும் ஒரு பக்கத்தில் நீங்கள் உலக புகழ் பெற்றிருக்கிறீர்கள், இது எங்களுக்கு பெருமை. இப்போது கூட நான் 2 அழைப்புதழ்களைத்தான் அவரிடத்தில் கொடுத்தேன், சர்வதேச அழைப்புதழ்கள். ஒரு பக்கத்தில் கனடா நாட்டிலே இருந்து பன்னாட்டு பெரியார் பன்னாட்டு அமைப்பிலே செப்டம்பரில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற பிரதமரை போய் பார்த்திருக்கிறார்கள். அவர் ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனையாளர், இளைஞர், கனடா நாட்டு பிரதமர். அவர் கேட்டிருக்கிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வருகிறாரா? நிச்சயம் நான் வருகிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவரை நேரடியாக பார்த்தது கிடையாது. அதற்கடுத்தபடியாக நம்முடைய தோழர்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது. இந்த இயக்கம் என்பது என்ன? சாதாரணமாக சில இது ஏதோ விளையாட்டு என்று நினைத்து சில பேருக்கு புரியாமல் அவர்கள் இன்றைக்கு அரசியல் சித்து விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக சொல்லுகிறோம், இந்தியா முழுவதும் அவருடைய பெருமை உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்று அமைப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்குத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு எதேச்சாதிகாரத்தை எதிர்த்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், பாசிசத்தை எதிர்த்து நிறுத்த வேண்டும், ஒரு மதவெறியை போக்க வேண்டும், ஜாதி வெறியை அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அந்த பெருமையோடு இந்தியாவோடு நிற்கவில்லை, தாண்டி இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் தெளிவாக தெரியும் என்ன தத்துவம், திராவிட மாடல் என்றால் என்ன என்று பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்கின்றன. இதுவரையில் அந்த காலகட்டம் வந்ததில்லை. ஒரே ஒருவர் ஆய்வு செய்கிறார்னு தந்தை பெரியாரிடம் நான் சொன்னபோது, தங்களை பற்றி ஆய்வு செய்கிறார்னு சொன்னபோது, நம்மை பற்றி கூடவா பல்கலைக்கழகத்தை ஆய்வு செய்கிறார்கள் என்று அன்றைக்கு கேட்டார் தந்தை பெரியார். இன்றைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பெரியாரை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றித்தான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் என்பது இருக்கிறதே மிகப்பெரிய அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்படி கேட்கிற நேரத்திலே மலேசியாவிலே திராவிடர் கழகத்தினுடைய 75வது பவள விழா, அதற்கு தோழர்கள் அவர்கள் 3-4 தேதியை கொடுத்து எப்படியாவது நீங்கள் வர வேண்டும் என்று கேட்கிறார். மலேசியாவில் இருக்கிற அமைச்சர் ஏற்கனவே அவர்கள் அங்கே மற்ற வெளிநாட்டுக்கு இப்போது துபாய்க்கு சென்றபோது, நீங்கள் இங்கே வாருங்கள், முதலீட்டை அதிகம் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி அவர் அதன் மூலமாக இருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கே ஜூலை அங்கே பன்னாட்டு தமிழ் உறவு இருக்கிறது, அந்த நிகழ்ச்சிகள் அழைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதலீடுகள். எனவே தான் ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் தமிழ் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் தமிழ் பண்பாடு, தமிழ் மீட்டு உருவாக்கம்,
இந்த பணிகளையெல்லாம் செய்து அவருடைய ஆட்சி எல்லை என்பது இருக்கிறத, ஆளுவது என்பது இருக்கிறத, வெறும் கோட்டையிலே இருக்கிற ஆட்சி மட்டுமல்ல, அவர் பதவிக்கு வந்த நேரத்திலே திராவிட இயக்கம் பெருமைப்படுகிறது. அதுதான் நினைக்கிறேன். மற்ற செய்திகள் உங்களுக்கு தெரியும், நான் வழக்கமாக பேசுவது சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அடுத்து வரப்போகிற செய்தி தான் மிக முக்கியம். அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பதவிக்கு வரும்போது இங்கே சொன்னார்கள் அல்லவா சகோதரர் வைகோ அவர்கள், அவருடைய அந்த சொல், எல்லோ அமர்ந்திருக்கிறோம் பதவியேற்கப் போகிறார்கள், அதுவும் பத்தாண்டு கால இரண்டு ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் உச்சரித்த வார்த்தை இருக்கிறது, அது பெரிய வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய வார்த்தை என்று சொன்னார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர்கள் சொன்னது இருக்கிறத, அந்த வாக்கியத்துக்கு எவ்வளவு பெருமை என்பது இருக்கிறது. அது உலகளாவிய அளவிற்கு இன்றைக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, எல்லா துறைகளிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம்தான். பல நாடுகளிலிருந்து அவர்களை அழைக்க வேண்டும், பார்க்க வேண்டும் சொல்கிறார். அவருடைய வியூகத்தினாலே இதோ நம்முடைய மேயர் அவர்கள், பெண் மேயர், இந்த இயக்கத்தினுடைய வெற்றி கனிகள் என்று சொன்னால், இதுவரையிலே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால் எவ்வளோ பெரிய பூரிப்பு. ஆஸ்திரேலியாவிலே இருந்து வந்து அவர்களிடம் கை கொடுத்து கொண்டு அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிற போது இந்த இயக்கம் என்ன என்று புரிந்து கொண்டு போயிருக்க மாட்டார்களா? எனவே தான் நண்பர்களே, இப்படி இந்த கொள்கைகள் என்பது அவ்வளோ வேகமாக வளர்கிறது. அதைவிட இன்னும் சிறப்பு, இதுவரையிலே இல்லாத ஒரு பெருமை என்னவென்றால், திராவிடர் இயக்கம், திராவிட மாடல், ஏனென்றால் இது தாய்க்கழகம், தாய்க்கு அந்த பூரிப்பு இருக்கிறது, அந்த பூரிப்பை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பாகத்தான் இதை எடுத்து சொல்கிறோம். அருமையாக சொன்னார் நம்முடைய கழக துணைத் தலைவர், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் சொன்னார். இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நான் கூட தொலைக்காட்சியில் வெளியூரில் பயணத்தில் இருக்கும்போது தவறாமல் செய்திகளை பார்த்து உடனே அறிக்கை எழுதுவது, மற்ற வேலைகளை பார்ப்பேன், ஓய்வை குறைத்து கொள்வேன். அதிலே மிக முக்கியமாக வரும்போது அவர்கள் தலைமை நீதிபதி, இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி அவர்கள், ரமணா அவர்கள், சிஜே அவர்கள் சிறப்பாக அவர்கள் பேசிவிட்டு சிறப்பான முதல்வராக இருக்கிறார் என்று தலைமை நீதிபதி தீர்ப்பாக அல்ல, வெளியிலே வந்து அதை சொல்கிறார்கள். இதைவிட திராவிட இயக்கத்துக்கு என்ன வேண்டும்? சில கொம்பன்களுக்கு இது புரியவில்லை, அதுதான் மிக முக்கியம். இதை அசைக்கலாம் என்று நினைக்கக்கூடாது, இதற்கு குறுக்கே குறுக்கு சால் விடலாம் நினைக்கக்கூடாது. அந்த வகையிலே தான் நண்பர்களே, அவர்கள் எது எது தேவையோ அத்தனை உரிமைகளையும் மீட்டெடுக்கிறீர்கள். அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற நேரத்தில் என்னென்ன இடையூறுகள் வருகிறதோ, என்னென்ன தடைகள் வருகிறதோ, என்னென்ன கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த கண்ணிவெடிகளையெல்லாம் முன்னாலே அகற்றுவதற்கு ஒரு ஸ்குவாட் போகும் அல்லவா? அதை போன்றவர்கள் திராவிடர் கழகத்தவர்கள். அந்த பணி தான் எங்களுடைய பணி. அது மட்டுமே இல்லை, அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இராணுவத்தில் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் என்று முன்னாலே ஒரு தூசிப்படை போகும், பின்னாலே இராணுவம் தெளிவாக வெற்றியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் படை அது செய்ய வேண்டிய வேலையை, பாதையை ஒழுங்குபடுத்தி கொண்டே போகும். பாலம் கட்டவும் செய்யும், பாலத்தை உடைக்கவும் செய்யும் எதிரிகளை பொறுத்த வரையில். இதுதான் நான் சேப்பர்ஸ் மைனர்ஸினுடைய வேலை. இராணுவ பட்டாளம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அந்த வேலையை செய்வது தான் எங்களுடைய கருஞ்சட்டை பட்டாளத்தினுடைய வேலை. அதற்குத்தான் நாங்கள் இந்த வேகாத வெயிலா என்று அதை பற்றி பார்க்கவில்லை. தீயணைப்பு படையிலும் இராணுவப்படையிலும் சேர்ந்தவனுக்கு பருவமா முக்கியம், போர் முக்கியம், அதுதான் மிக முக்கியம். போரிலே கூட வெற்றியா தோல்வியா ரெண்டாவது பட்சம், நடத்த வேண்டுமா இல்லையா, கடமையாற்ற வேண்டுமா இல்லையா என்பதுதான் சரியான முடிவு. அந்த வகையில் நீங்கள் ஆட்சி கட்டிலே இருந்து இதோ இந்த அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டத்தின்படி பிரமாணம் எடுத்துக்கொண்டு ஊராட்சி மன்றத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் வரையிலே அதுதான் வழிமுறை என்ற அளவில் நடத்தி கொண்டிருக்கீர்கள். அதே நேரத்தில் மக்கள் அந்த ஆட்சி சிம்மாசனத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த ஆட்சிக்கு ஒரு தனி சிறப்பு என்னவென் சொன்னால், ஓராண்டு நிறைவதற்குள்ளாக வெறும் ஆட்சி சிம்மாசனத்திலே மட்டும் எங்கள் அறுவைக்குரிய முதல்வர் அவர்களே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கவில்லை, அதைவிட என்றைக்கும் நிரந்தரமான மக்களின் இதய சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். வெறும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, உலகத்தினுடைய பலவேறு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டுமல்ல, அதுக்கு அப்பாற்பட்டவர்களும் இருக்கிறார்கள்.
இவர்களையெல்லாம் ஏதோ உயர்த்தி சொல்லுகிறேன் என்ன, இனிமேல் நாங்கள் ஏதாவது பதவி பெறப்போகிறோமா அல்லது ஏதாவது சலுகை பெறப்போகிறோமா? அல்ல நண்பர்களே, உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக இந்த கல்விக் கொள்கை வந்தால் அதைத்தான் மக்களுக்கு சொல்கிற போது பொதுக்கூட்டங்களில் அந்த மக்கள் ஏற்றார்கள். பெருமக்கள் அதை மிகவும் உணர்ந்து வருந்தினார்கள். இந்த கல்விக் கொள்கை இருக்குமேயானால், குலதர்ம கல்வி திட்டம் அன்றைக்கு நீடித்திருக்குமேயானால், பெரியார் போராடி இருக்காவிட்டால் என்ன ஆகும்? இந்தி வந்து இங்கே அமர்ந்திருக்குமேயானால் நம்முடைய நிலை என்னாகும்? இதை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் உறுதியும் திராவிடர் இயக்கத்துக்கு உண்டு. அது வரலாற்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு. எனவேதான் நண்பர்களே, இந்த அரசியல் சட்டப்படி கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதற்கும் பதற்றப்படுவதே இல்லை. அதை உங்களிடமிருந்து மற்ற ஆளுநர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆளுமைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அமைதியாக, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற ரியாக்ஷனே உங்கள் முகத்தை பார்க்கும்போது யாராலும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. ராஜதந்திரத்திலேயே தலை சிறந்த ராஜதந்திரம் அதுதான் மிக முக்கியம். நண்பர்களாலும் உடனிருப்பவர்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதுதான் அவர்களுக்கு புதிராக இருப்பது. அமைதியாக, பெரும் புயலடித்தால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல், புயலடிக்கிற நேரத்திலும் செயல் வடிவம் எப்படி என்பதை காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் செய்கிற பணியெல்லாம் வெற்றி பெறக்கூடாது என்று, மக்கள் மூலமாக ஆட்சியை பிடிக்க முடியாதவர்கள், மக்கள் மூலம் ஆட்சியை பிடித்த காரணத்தாலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், அதேபோல் நம்முடைய எம்எல்ஏக்கள், சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் சட்டப்படி, அரசியல் சட்டப்படி வந்திருக்கிறார்கள். சில பைத்தியக்காரர்கள் பேசினார்கள். பைத்தியக்காரர்கள் சொல்லிவிட்டு அவர்களை பற்றி பேசியது பேசுவதே தவறு என்று கேட்டால், அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மக்களுக்கு விளங்க என்பதற்காக, கலைஞர் இல்லை, மற்ற பெரிய தலைவர்கள் இல்லை, அடுத்தபடியாக ஸ்டாலின் வருகிறார். இனிமேல் தமிழ்நாடு வெற்றிடம். இந்த வெற்றிடத்தில் நம்ம ரொம்ப சுலபமாக போய் அப்படியே அமர்ந்துடலாம். ரொம்ப பேருக்கு பல பேருக்கு ஆச்சரியம். என்ன பின்னணி என்பதை பற்றி கூட அவர் கவலை இல்லை. அவர்கள் யார் என்பதை சொல்லவில்லை. இன்னும் சில பேர் ஜோதிடம் கவித்தார்கள், பல பேர் சோதிடம் கவித்தார்கள். அவருக்கு ராசியே இல்லை என்று சொன்னார். பெரியார் திடல் ராசியை விடவா இன்னொரு ராசி மிக முக்கியம். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சொன்னவர்களெல்லாம் ராசியை கணித்தவர்கள், பஞ்சாங்கம் பார்த்தவர்களெல்லாம் கிழியற்றும் பழம் பஞ்சாங்கம் என்று புரட்சி கஞ்சவர்கள் சொன்னதை போல் நடந்தது. அவர் ஆளுமைக்கு வந்திருக்கிறார் சொல்லவில்லை. பதவி சிம்மாசனத்தை பிடித்தவர், மக்களின் இதய சிம்மாசனத்தை பிடித்து உயர்ந்திருக்கிறார், உயர்ந்து கொண்டே இருக்கிறார் என்ற சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு நாளும் முத்திரை பதிக்கிறார். மிகப்பெரிய அளவு இன்றைக்கும் எங்களுக்கு பெருமை என்னவென்று சொல்லும்போது, நண்பர்களே, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, துணைவேந்தர்கள் நியமனம் மாற்றப்பட வேண்டும். அது புதிதாக அல்ல. நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் அவர்கள் மீட்டுருவாக்கம் செய்கிறார்கள். எனவே பறிக்கப்பட்ட அத்தனையும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் இருக்கு. அதுபோல் அவர் யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆளுநருடைய தேநீர் விருந்து புறக்கணிக்கப்படுவது என்று சொன்னால், ஜனநாயக ரீதியில் அமைதி வழியில் தன்னுடைய எதிர்ப்பை, ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதில் தலை சிறந்த முறையிலே பதிவு செய்து, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தனிப்பட்ட முறையிலே கருத்து வேறுபாடு கிடையாது என்று பண்புவோடு சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு செய்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு என்ன கேட்கிறோம் நாம், அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? இந்த பயணத்திலே கூட அதைத்தான் நாங்கள் விளக்கினோம். இதோ அரசியல் சட்டத்திலே உறுதிமொழி எடுத்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய கடமையை உறுதிமொழி செய்யுங்கள், அவ்வளோதான். இந்த நீட் தேர்வு உங்களுக்கு அனுப்பப்பட்ட மசோதா அல்ல, ஆளுநர் மூலமாக அனுப்பப்பட்ட குடியரசுத் தலைவருக்கானது. எனவே அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனுப்புங்கள். இடையிலே தபால்காரருக்கு பிரித்து பார்க்க உரிமையே இல்லை. பிரித்து பார்த்தால் அவர் இந்த பணியை சரியாக செய்யவில்லை என்று பொருள் என்று அரசியல் ரீதியாக பேசுகிறோமே தவிர அவதூறோ மற்றதோ தேவையில்லை. எனவே தான் அவர் தெளிவாக உறுதியாக எடுத்து சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீட்டுருவாக்கம் தேவை என்ற காரணத்துக்காக இடையிலே இரண்டு ஒரே கோரிக்கைகளை வைக்கிறேன். என்ன, முதலமைச்சர்கிட்ட மற்றவங்களாம் மற்ற கோரிக்கைகள் வைப்பாங்க. நாங்கள் கோரிக்கை வைக்காமலேயே பெரியாருடைய பிறந்த நாள், சமூக நீதி நாள், அதேபோல் அம்பேத்கருடைய நாள் மிக முக்கியமாக, எல்லாவற்றையும் விட இங்கே சொன்னது மாதிரி அனைத்து சாதியினர் அர்ச்சகர், இந்த அமைச்சர்கள்லேயே எங்களுக்கு ரொம்ப, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோபப்படுற அமைச்சரும் அவர் தான். ஏன்னா நிறைய அளவுக்கு அவர் பாட்டு கும்பாபிஷேகத்தை நடத்திக்கிட்டே இருக்கார்.
மிகப்பெரிய அளவிற்கு. நாங்கள் கட்டி அணைக்கிற அமைச்சரும் அவர் தான். இது அவர் நகை முரண்பாடு, வேடிக்கையான முரண்பாடு. ஏன்னா அனைத்து சாதியினர் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு நேற்று கூட ரொம்ப வாங்கி அடிக்க வேண்டிய நேரத்தில் அந்த துறை அடிக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு கூட எழுதியிருக்கிற அந்த பத்திரிகையிலேயே இன்றைய நியமனம் பண்ணி உள்ளே போகும்போது நாங்கள் தான் இப்போது பிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்களே. அப்சர்டிங் தி பப்ளிக் சர்வெண்ட், அதுதானே மிக முக்கியம். நடவடிக்கை எடுக்கலையான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக அருமையான இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி நேரத்தில் அந்த ரெண்டு கோரிக்கை வரணும் இல்லை, நேரம் அதிகமாகிட்டேன். அவருடைய உரை முக்கியம். என்னன்னா, ஒன்று, எல்லா நாட்களையும் அவர் எப்படி சிந்திக்கிறார், எப்படி செய்கிறார் என்று ரொம்ப அருமையாக எளிமையாக செய்கிறார். அதுதான் மிக முக்கியம். புரட்சி கவிஞர் அவருடைய பிறந்த நாள் 29ஆம் தேதி, இன்றைக்கு 25ஆம் தேதி, இன்னும் 4 நாள் இருக்குது. இந்த புரட்சி கவிஞர் பிறந்த நாளில் மற்றது எப்படி சமத்துவ நாள், சமூக ரீதியில் சொன்னீர்களோ, சர்வதேச பன்னாட்டு தமிழ் வளர்ச்சி நாள் என்ற அளவிற்கு நீங்கள் இதை ஒரு அறிவிப்பு கொடுங்கள். நீங்கள் கொடுத்தால் உலகம் முழுவதும் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் உட்பட அன்றைக்கு இது வளர்ச்சியாக இருக்கும். கலைஞர் எம்மொழியை செம்மொழியாக்கி அருமையான சாதனை படைத்தார். செம்மொழியை உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் வளர்ச்சி நாளாக புரட்சி கவிஞரை அதை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் அதை செய்யுங்கள். அடுத்து இன்னொரு வேண்டுகோள், பெரியார் நினைவு சமத்துவ வரத்துக்கு 10 ஆண்டு காலம் அவர்கள் இருந்ததை நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள், சிறை சீரமைப்பு செய்திருக்கிறீர்கள், எங்கள் தலைதாழ்ந்த நன்றி அதற்காக. என்றைக்கும் எப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதற்கு நாங்கள் எப்போது மிகப்பெரிய அளவுக்கு தந்தை பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை, கலைஞர் கவலைப்பட்டார், அவருடைய தனையன் வந்து முல்லையும் எடுத்தார், எங்கள் மத்தியிலே அவர்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியையும் தந்தீர்களோ, அதே போல் இப்போது நாட்டில், தமிழ்நாட்டில் ஒரு எப்படி கஞ்சா போதை மாதிரி போதைப் பொருள்கள் பெரிய அளவுக்கு உள்ளே வருகிறதோ, அதைவிட மிக ஆபத்தான சூழ்நிலையில் மூட நம்பிக்கைகள் அதிகம் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை பெண்களிடத்திலே தவறாக நடப்பதற்கு காரணமே பக்தி என்ற பெயராலே அல்லது சகுனங்கள் என்ற பெயராலே, சடங்குகள் மாந்திரிகம் என்ற பெயராலே அங்கங்கு மிகப்பெரிய அளவிற்கு தவறுகள் நடக்கிறது, மூட நம்பிக்கை இருக்கிறது. கர்நாடகத்திலே மூட நம்பிக்கை ஒழிப்பு என்பது ஒரு தனி சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். மராத்தியத்திலே தனி சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அதை செய்யவில்லை, ஆனால் வேறு எந்த ஆட்சியிலும் அதை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே செய்யுங்கள். அதுவும் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டது தான். அரசியல் சட்டத்தினுடைய 57A பிரிவு என்ற பிரிவில், இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்வரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி என்று தெளிவாக சொல்லியிருக்கிற காரணத்தால் இந்திய அரசியல் சட்டப்படி நாங்கள் அந்த சட்டத்தை உருவாக்குகிறோம் என்று சொல்லி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டுங்கள். ஒரு பக்கத்திலே பகுத்தறிவு, இன்னொரு பக்கத்திலே சுயமரியாதை, எல்லா பக்கத்திலும் சமூக நீதி என்பதற்கு உங்கள்தான், நீங்கள் தான் இன்றைக்கு அதான் மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கிறீர்கள். உங்கள் சாதனை தொடரட்டும். எங்களை அதுதான் உற்சாகப்படுத்துகிறது. எங்களுக்கு வலி கிடையாது, அது நினைத்து பார்க்க வேண்டும். அண்ணா ஐயா ஆஸ்பத்திரியில், ஜெனரல் ஆஸ்பத்திரியில் இருந்த நேரத்தில் அண்ணா சொன்னார், இந்த ஆட்சியே தந்தை பெரியார் இந்த அமைச்சரவையே காணிக்கை என்று. அதை நான் மருத்துவமனையில் இருந்த சென்னை பெரிய மருத்துவமனையில் இருந்தபோது ஐயாவிடத்தில் போய் சொன்னேன். இன்று காலையிலே முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். முனு ஆதி கேட்டார், என்ன பெரியாருக்கு தியாகிய மானியம் உண்டா என்று கேட்டார். இல்லை, இந்த அமைச்சரவையே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்ன உடனே அதை தந்தை பெரியாரிடம் சொன்னபோது படுத்திருந்தார் ஐயா, உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து எனக்கு வலி தீர்ந்தது என்று வார்த்தையை சொன்னார், மகிழ்ச்சியோடு கைதட்டி. இதை நான் பெட்டி செய்தியாக போடலாமா என்று கேட்டேன். நல்ல தாராளமாக போடு, நான் சொன்னது தானே போட போகிற என்று வேகமாக சொன்னார்கள். அது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு சாதனையும், ஒவ்வொரு நாளும், காலை மாலை எழுதுவதற்கு கூட நேரமில்லை, பாராட்டி எழுதுவதற்கு, வரவேற்று எழுதுவதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு வேகமாக செய்யக்கூடிய இந்த சாதனைகள் இருக்கிறதே, இவைகளையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் 1000 பயணங்கள் நாங்கள் செய்யலாம், எங்களுக்கு வலி வராது, சோர்வு வராது. இந்த கொள்கையுடைய வெற்றியை நீங்கள் அதனுடைய சின்னமாக இருக்கிறீர்கள். தாராளமாக அதை செய்யுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டதற்காக மன்னிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். 1000 காலம் சிறப்பாக வாழுங்கள். பயணங்கள் முடிவதில்லை, லட்சியங்கள் தோற்பதில்லை. நன்றி, வணக்கம்.